எட்டாவது அத்தியாயத்தின் நான்காவது ஸ்லோகத்தின் இறுதி பகுதி. அதி யஜ்யம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுடைய ஃபீல் பாட்டுக்குள்ள என்டர் ஆகிறாரு. அந்த ஃபீல் பாட்டை இந்த இறுதியாக சொல்லி முடிக்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே நம்ம அந்த பிரம்ம பாவங்களை எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். இப்போ இதெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அர்ஜுனா அர்ஜுனா இஸ் நத்திங் பட் நம்ம தான். ஸோ இங்கே அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துத்தான் இங்கே பகவத்கீதையை சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே அர்ஜுனா அர்ஜுனாங்கிற வேர்ட் வரும்போதெல்லாம் நமக்கு அந்த அர்ஜுனனுடைய ஃபீல் பாட்டை நாம் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷனு. அர்ஜுனன் எப்படி ஃபீல் பண்ணினான்னா அப்படின்னா, நாமளும் அப்படி ஃபீல் பண்ண வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு நம்ம வரணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அர்ஜுனுடைய ஃபீல் பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவனுக்கு அப்படி ஒரு பூரிப்பு, ஒரு பிரம்மானந்தம், ஒரு மகிழ்ச்சி அப்படிலாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த ஏழாவது அத்தியாயத்திலேயே பரபிரம்மம் தான் அனைத்துமாக இருக்கின்றது, எல்லாம் நானே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரூத்தை வந்து சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பரபிரம்மம் எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறதேனா, வி இட் கேன் இன்க்ரீஸ் தி லவ் டுவர்ட்ஸ் தி காட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறைவனை பற்றி அதிகமாக புரிந்து கொள்ளதான் அவனிடத்தில் காதல் அன்பு வந்து அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அப்படி பரபிரம்மமாக இருக்கின்றான், நித்தியமாக இருக்கின்றான், அத்தியாத்மமாக இருக்கின்றான், அதிபூதமாக இருக்கின்றான். ஆக்சுவலாக கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிறதுல முன்னாடி நான் பேசின ஞாபகம் இருக்கு, இப்போ யூடியூப்ல இருக்கானு தெரியல. ஆக்சுவலாக பூமி ரூபத்திலே கிருஷ்ணன் காட்டும் அன்பு, திரவ ரூபத்திலே கிருஷ்ணன் காட்டும் அன்பு, காற்றின் ரூபத்திலே கிருஷ்ணன் காட்டும் அன்பு அப்படின்னு தனித்தனியாகவே வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசின ஞாபகம் உண்டு எனக்கு. அப்போ அதிபூதமாய் கண்ணன் இருக்கின்றான் அப்படின்னு, பஞ்சபூதங்களாக கண்ணன் இருப்பதை பார்த்து அந்த ஒவ்வொரு பூதத்திலும் கண்ணன் எப்பேற்பட்ட அன்பினை நமக்கு நல்கி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரியா? இப்போ பூமி வந்து ஒரு விதையை விதைச்சா 100 விதையா மாத்தி கொடுக்குது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு லிபரலா அந்த பூமி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அந்த லவ் அப்படிங்கறத நம்ம பாக்குறதே இல்லை. ஒவ்வொரு பஞ்சபூதங்களுமே பிரமிப்பா இருக்கும். நம்ம காற்றை மாசு பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா அந்த காற்று நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். நீரை மாசு பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா அந்த நீர் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்சபூதங்களின் அன்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு, பஞ்சபூதங்களாய் நான் இருக்கின்றேன். அப்போ வி கேன் இன்க்ரீஸ் தி லவ் டுவர்ட்ஸ் தி காட் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்புறம் அதி யஜ்யமாக, அடுத்து அத்தியாத்மமாக, சாரி அந்த பேரு, அது அதி தெய்வதம், அதி தெய்வதம் அப்படிங்கிற ஒரு நேம் சொன்னாரு. அதி தெய்வதம் அப்படிங்கிற பேர்ல தங்கம், தங்கம் தான் எப்பயுமே, அது தாழ்ந்த உலோகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் தங்கத்தன்மை மாறாது, அதனுடைய தங்கத்தின் குவாலிட்டி குறையாது. அப்போ அது குறைந்தது போல் காட்சிக்கு தோன்றினாலும் உண்மையில் அது தங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தியாத்மமாக மாயையோடு ஒட்டி கொண்டிருப்பதாக, அல்லது ஒரு மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு அஞ்ஞான ரூபமாக இருப்பதும் நானே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக வி கேன் இன்க்ரீஸ் தி லவ் டுவர்ட்ஸ் காட். ஸோ இது எல்லாமே வெறும் மாயை தான், கண்ணன் மாயைக்காகத்தான் இப்படி வந்திருக்கான். ஸோ அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் மேலே எப்படிங்க வெறுப்பு வரும், எதுவுமே வராது. எல்லாமே கிருஷ்ணனின் லீலை, மாயை, அன்பு. அப்போ மாயையில தான் உங்களுக்கு கொடூரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் வெறும் வேஷத்திற்காக, மாயைக்காக கண்ணன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க்கு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த லவ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த அதி எங்கத்தை பத்தி கேட்கும்போது என்ன தோணுது, ஆஹா, ஸோ நான் ஞானி ஆவதற்காக இத்தனை செயல்களை சரியாக, நான் அழுக்க நான் பூசிக்கிட்டே இருந்தாலும் நீ என்ன கழுவி துடைக்கிறதுக்காக உள்ள குண்டலினி ரூபத்தில் இவ்வளோ வேலையா அப்படின்னு ஒரு பிரமிப்பும் பிரம்மாண்டமும் ஏற்படுகிறது. இப்படி அந்த கிருஷ்ண பாவத்தை, பிரம்ம பாவத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக நம்ம பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்ற அடிப்படையிலே இப்போ அந்த அர்ஜுனனுடைய ஃபீலிங்கை படிக்கிறான். இப்படி சர்வஞ்ஞனான ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி முடித்தவுடனே அதிப்ராங்கியனான அர்ஜுனன், அதிப்ராங்கியன்னு தெரியல, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி காட்டிய வழியை பிடித்து கொண்டு போய் பிரம்ம பாவத்தை அடைந்து நின்றான். பிரம்ம பாவத்தை அடைந்து நின்றான்னா, இட்ஸ் அ ஃபீல் தட் வாட் தி கிருஷ்ணா ஃபீல்ஸ்.
அதாவது அந்த பரபிரம்ம ஸ்திதி எப்படி இருக்கும் என்று அந்த பிரம்ம நிலையை அல்லது கிருஷ்ண உணர்வினை அவன் அடைந்திருக்கின்றான் அர்த்தம். இங்க எல்லாமே அவன் தான், அவன் தவிர எதுவுமே இல்லை, எல்லாம் அஞ்ஞானியா பார்த்தாலும் அவன் தான் அப்படிங்கிற அந்த ஃபுல்லஸ்ட் ஃபீல் பாட்டு இல்லையா, அதுதான் பிரம்மபாவம், வேற ஒண்ணும் இல்லை. அல்லது கிருஷ்ணா ஃபீல், கிருஷ்ண உணர்வு, அனைத்தும் கண்ணனாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பிரம்மபாவம், அவ்வளவுதான். ஓகேவா? பிரம்மபாவத்தை அடைந்து நின்றான். இதை அறிந்து கிருஷ்ணன், அர்ஜுனா நன்றாக கேட்டு வருகிறாய் என்றார். இதுல அர்ஜுனனுடைய பிரம்மபாவத்தை வர்ணிக்கிறதை விட அந்த அர்ஜுனன் பிரம்மபாவத்தை அடைந்ததை கண்டு கிருஷ்ணனுக்கு ஏற்படுகின்ற பாவத்தை வர்ணிக்கிறாரு நம்ம ஞானதேவர். ஏன்னா இங்க கிருஷ்ணர் ஞானதேவர் ஒண்ணுதானே. இப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அளவுக்கு கிருஷ்ணன் நமக்காக எந்த அளவுக்கு நேசிக்கின்றான், அன்பு வைத்திருக்கின்றான்றதை இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியுது. அப்போ நாம அந்த உண்மைகளை புரிந்து கொண்டு கிருஷ்ணா ஃபீல நாம இருந்தா கிருஷ்ணன் என்ன ஃபீலிங்ல இருக்கான் அப்படின்றத நான் படிக்கிறேன், கேளுங்க. இவ்வார்த்தையை கேட்டு அர்ஜுனன் முழுமையும் சுகத்தாலேயே செய்யப்பட்டவன் ஆனான். அர்ஜுனா நன்றாக நீ கேட்கிறாய் அப்படின்னு சொன்னதை கேட்டு அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். பாலகன் உண்டு திருப்தி அடைந்ததை பார்த்து திருப்தி அடைதலும், அதாவது ஒரு தாய் வந்து அவளுக்கு எவ்வளவு வேணா பசி இருக்கட்டுங்க, ஆனா தன் குழந்தை முழுசா சாப்பிட்டு அது பசியாரிடுச்சுன்ற ஃபீலிங் தனக்குள்ள வரும்போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்ற திருப்தியை விட பல மடங்கு திருப்தி அந்த தாய்க்கு ஏற்படுகிறதா இல்லையா? பர்டிகுலர்லி இந்த குழந்தை பருவத்துல எல்லா தாய்மார்களும் அது அனுபவிச்சிருக்க கூடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தானே ஈகோல்லாம் எதிரிக்கிறது எல்லாம். ஸோ அந்த ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்க இந்த இடத்துல மேட்ச் பண்றாரு. உண்டு திருப்தி அடைந்ததை பார்த்து திருப்தி அடைதலும், சிஷ்யன் கிருத்தார்த்தன் ஆனதை பார்த்து தன்னை கிருத்தார்த்தனாய் பாவித்தலும். கிருத்தார்த்தன்னா மிக உயர்ந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மேலான தன்மையை அடைந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது தாயாலையும் குருவாலையும் மட்டும்தான் முடிகிறது. அப்போ இங்கே நான் கிருஷ்ண உணர்விலே ஆனந்தத்தை அடைந்தால், நான் அடைந்ததை காட்டிலும், நான் மகிழ்வதை காட்டிலும் பெருமகிழ்வு அந்த குரு அடைகிறார், கண்ணன் அடைகின்றார். ஸோ அந்த பாவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குழந்தை திருப்தியானதை பார்த்து தாய் அந்த திருப்தி ஆகிறாள் அப்படின்னா அந்த தாயின் அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கிருஷ்ணனுக்கு நம்மளால ஆக போறதாதான் இருக்கா? நீ சந்தோஷமா இருந்தா அவனுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? தென் வாய், நீ கஷ்டப்பட்ட அவன் கஷ்டப்படுறா, நீ சந்தோஷமா இருந்தா அவன் சந்தோஷமா இருக்கான்னா, இட் இஸ் சச் எ லவ், இட் இஸ் அன்பின் பிணைப்பு அது. நம்மால் அவனுக்கு ஆக போவது எதுவும் இல்லை என்ற நிலையிலும் கூட, ஏன்னா அவன் ஒரு துளி நான் என்றாலும் இந்த துளி வந்து அந்த இதை எதுவும் பண்ணிட முடியாதுன்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு முடி நான் தான், பட் அந்த ஒரு முடி என்கிட்ட இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பாதிப்பு? பட் அந்த முடி பாதித்து விடக்கூடாதே என்ற அந்த முடியையும் நான் எந்த அளவுக்கு கேர் செய்கிறேன்னா, தட் இஸ் தி பவர் ஆஃப் பரமாத்மா, அண்ட் தட் இஸ் தி பவர் ஆஃப் லவ் ஆஃப் பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அதான் இங்க சொல்லி காட்டியிருக்காரு, தாயும் குருவுமே அனுபவித்தறிந்த விஷயம். ஆகையால் அர்ஜுனனுக்கு முன்பாகவே ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சாத்வீக பாவங்கள் எட்டும் வந்துவிட்டன. ஸோ த ஃபீல், அதாவது கிருஷ்ண உணர்வுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எட்டு பாவத்தை சொல்றாரு, அதை படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னா. ஆனா இவன் அர்ஜுனனை அடைவதற்கு முன்னாலேயே குரு அடைந்து விடுகிறார். அவர் அந்த ஒரு குறிப்புக்கு எங்கேயும் எல்லைக்கு போய்விடுகின்றார் அப்படிங்கிற விஷயத்த அந்த எண்ணம் எட்டு பாவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்கு, அதை படிக்கிறேன் கேளுங்க. ஸ்தம்பம், மெய் விரைத்தல், நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டக்குனு ஹோல் பாடி வந்து ஸ்டன் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்படியே செல மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே பிரமித்து ஆச்சரியத்தில் பிரமித்து போய்விடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹோல் பாடி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுது. ஸோ அது வந்து ஒரு பாவம், ஒரு பாவத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஹோல் பாடி நமக்கு வியர்க்க ஆரம்பிச்சிருது. நீங்க ஃபுல்லா பயந்தாலும் வியர்க்கும், பயங்கர ஹாப்பினஸ்க்கு போனாலும் வியர்க்கும், சரியா? ரோமாஞ்சம், அது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. மயிர்கூச்சரிதல், இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா புல்லரிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு அனுபவப்பட்ட ஒரு விஷயம்தான். அடுத்தது சுபாங்கம்,
வாக்கு உளறுதல், அதாவது நான் தழுதழுத்தணும், நான் வந்து என்ன பேசுறேன்னு, நான் என்னுடைய பேச்சு எல்லாமே வந்து ஒரு ஏன்னா ஃபீல் பார் இட்ஸ் டோட்டலி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுறது அப்படின்ற மாதிரி வரும்போது இங்க ஃபுல் உச்சக்கட்ட ஃபீலிங்க, உள்ள மயிரெல்லாம் மயிர் குளிச்சரில் எரிந்து கொண்டிருக்கிறது, அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுது, அப்படியே நாக்கு உளருது, அப்படிங்கிறதுலாம் அந்த ஃபீல் பாட்டுக்குள்ள நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அந்த சாத்வீக பாவங்கள் எட்டும் அர்ஜுனனுக்கு முன்னேயே யாருக்கு வந்திருக்குன்னா கிருஷ்ணனுக்கு வந்திருக்கு, நம்ம குரு ஞானதேவருக்கு வருது, நாம வந்து கிருஷ்ணா ஃபீல் இருந்தா. சரீரம் நடுக்கமுறுதல், டோட்டலா கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா ஹோல் பாடி வந்து நடுங்கும். வைவர்ணயம் அப்படின்னா பாடி கலரே நிறமாய மாறிடும், சரியா? பொதுவாக வந்து வெக்கப்படும் போது நிறம் மாறும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, கோபப்படும் போது நிறம் மாறும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்வீக பாவம் ஏற்படும் போது கூட ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்துல நிறம் மாறுது. அச்சுரு கண்ணீர் சொரிதல், பிரளயம் மூச்சித்தல், இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏழு பாவங்கள் அல்லது எட்டு பாவங்கள் சாத்வீக பாவம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாவங்களை அர்ஜுனன் அடைவதற்கு, அர்ஜுனன் அடைகிறதுல அர்த்தம் இருக்குன்றதுனால தான் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ண, பரபிரம்மமாய் கண்ணன் இருக்கின்றான், என்னை காக்கின்றானா, ஐயோ பஞ்சபூதங்களாய் ஒரு ஒரு ரூபத்திலும் இருந்து கொண்டு என்னை இப்படியெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றானா. ஸோ வென் யூ ட்ரை டு ஃபீல் தி லவ் ஆஃப் கிருஷ்ணா தி மோர் அண்ட் மோர், அதியங்கியமாய் என்னை ஞானியாக்க இத்தனை வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கின்றானா, வென் யூ ட்ரை டு ஃபீல் மோர் அண்ட் மோர் யூனோ ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் கண்களில் இருந்து நீர் சொரிதலும் நடுக்க வருதலும் கண்ணா கண்ணா என்று ஒரு ஃபீல் பாட்டை வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஓகேவா? ஸோ திஸ் ஹேஸ் டு பி ஃபெல்ட் பை எவ்ரி ஒன். அப்போ இந்த இடத்துல இந்த பார் ஞானதேவர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க இந்த ஃபீல் பாட்டுக்குள்ள வரணும், வரலைன்னா நீங்க மறுபடியும் அதை படிக்கும் போது படிக்கணும், இந்த ஃபீல் பாட்டோட படிங்க, அந்த கண்ணனுடைய அன்பை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு படியுங்கள். எந்த ஒரு விஷயமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதை ஃபீல் பண்ணினா மட்டும்தான் அனுபவிக்க முடியுங்கிறது உண்மை. அதனால இந்த பர்டிகுலரா இந்த ஸ்டான்ஸ் தான் இங்கே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணனிடத்திலே அன்பை அதிகரிக்க செய்வதற்கு கண்ணனின் பாவத்தையும் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. நீ சந்தோஷப்படுறத பார்த்து உன்னை விட அதிகமா அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னா அந்த லவ்வோட மேட்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நமக்கும் வரும், வர்றாதவங்களுக்கும் வரவழைப்பதற்காகத்தான் பாவாத்த தீபிகா என்று ஞானேஸ்வரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த ஃபீல் பாட்டை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை அந்த பகவானை பற்றி நம்ம படிக்கும் போது அந்த அன்பை நம்ம மிக ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடக்க முடியாதபடி எட்டு பாவங்களும் உண்டாயி வியாபித்துக் கொண்டன, பின்பு பகவான் அவற்றை அடக்கி கொண்டு, ஏன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது, பேசக்கூட முடியாது. இப்ப நான் உண்மையிலேயே அந்த பாவத்துக்கு போயிட்டேன்னா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு? அப்ப அதெல்லாம் அடக்கி கொண்டு புத்தியை சாவதானம் செய்து கொண்டு நன்றாய் பக்குவத்தை அடைந்து சுகம் என்னும் பழத்தின் பரிமளம் போலும் புரிந்து போல அமிர்தத்தின் சிற்று அலைகள் போலும் அதி மிருதுவாகவும் அதி ரசவத்தாயும் இருக்கும் வார்த்தையை கொண்டு பேச தொடங்கி, அதாவது அவனுடைய டோட்டல் அந்த பாவத்தோடையே அப்படியே வர்ணிக்கிறாரு. பக்குவமடைந்த நன்றாக பக்குவத்தை அடைந்து சுகம் என்னும் பழத்தின் பரிமளம் போலும், அதாவது எப்பயுமே காயா இருக்கும்போது மாங்காய் எடுத்துக்கிட்டேன்னா காயா இருக்கும்போது வாசத்தை விட அந்த பழுக்க பழுக்க சும்மா சரியான ஒரு வாசத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ பக்குவத்தை அடைந்த சுகம் என்னும் பழத்தின் பரிமளம்னா வாசம், குளிர்ந்து போன அமிர்தத்தின் சிற்றலைகள், அமிர்தம்னா அது சொல்லவே வேணாம், ஒரு திவலை நாக்கில் வச்சாலே நம்ம இளமையாயிடுவோம், நோய் போயிடும், எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய மிகவும் சுவையானவை ஆகிய அந்த அமிர்தத்தின் சிற்றலைகள் போலும் அவர் பேசுறது. அடுத்து அந்த பாவத்திலிருந்து அதை அடக்கிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது தான் எக்ஸாம்பிள்ஸ். அதி மிருதுவாகவும் அதி ரசவத்தாகவும்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட், ரசம்னா சுவை, ரசவத்தாகவும் இருக்கும் வார்த்தைகளை கொண்டு பேச தொடங்கினார். என்ன தொடங்குறாரு? ஸ்ரோதாக்களுக்குள் மென்மை பெற்ற ஹே தனஞ்சயா, அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு. ஸோ ஸ்ரோதாக்கள்னா கேட்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்ரோதாக்களுக்குள் மேன்மை பெற்ற ஹே தனஞ்சயா,
இப்படி மாயையெல்லாம் எரிந்து போன பின் அதை எரித்த ஞானம் என்னும் அக்னியும் எரிந்து போகிறது. ஓ, கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அது எங்கம்ல எல்லாமே சமாதி ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அந்த பாட்டுக்கு வந்தாரு இல்லையா, அதை திருப்பி கண்டினியூ பண்ணணும்ல, அங்கிருந்து ஆரம்பிக்கணும்ல. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா சாத்விக பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்படியே அந்த பாவத்துல இருந்துட்டு சரி பரதரை கண்டினியூ பண்ணணுமே அப்படின்னு அந்த பாவத்தை அடக்கி கொண்டு அதி மிருதுவாக வார்த்தைகளை கொண்டு ரொம்ப ஸ்வீட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அதி எங்கத்துல சமாதி ஸ்டேட் அப்படிங்கிறதுனால இந்த வாசகம் நமக்கு இங்க பொருந்தது. அதாவது அதை எரித்த ஞானம் என்னும் அக்னியும் எரிந்து போகிறது. இப்படி மாயையெல்லாம் எரிந்து போன பின் அஞ்ஞானம் எல்லாம் எரிந்து போன பின், அங்க அஞ்ஞானம் மட்டும் எரியாது, அதி எங்கத்துல சாரி தியான யோகத்துல, இங்க ஞான யோகத்திலையும் பக்தி யோகத்திலையும் எல்லாம் வந்து அஞ்ஞானம் மட்டும் எரியும், மாயை இருக்கும், ஆனால் மாயையை மாயை என்று புரிந்து கொண்டு சகஜ ஞானிகளாக வாழ்வார்கள் இவர்கள் அப்படின்ற மாதிரி வரும். பட் அந்த தியான யோகத்துல அஞ்ஞானத்தோடு கூட மாயையே எரிந்துவிடும். அப்ப மாயை எரிப்பதற்கு வேண்டிய ஞானமும் அங்கே இருக்காது, ஞானமும் எரிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு எதுவும் இல்லாத அந்த அவ்யக்த ஸ்திதியை அவன் அடைகின்றான் அப்படின்னு அந்த அதியக்கத்துடைய கண்டினியூவேஷனை சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது என்று உரைத்துவிட்டு நேர் சொல்ல வேண்டியதை சொல்ல புகுந்தார் என்று நான்காவது ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. ஐந்தாவது ஸ்லோகத்தை அப்புறம் பார்ப்போம்.